Hello friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. Oru murai mudhaliyidu varudandhorum ungalku regular ana varumanam earn pandra oru thorila neenga paaka paathutirukinga. Ungalku gramathil irundhu oru thoril pannom appdi neenga nenaikringa appadina indha oru thoril vandu oru best option appindradha na solvanga. Ena nareya nabargal vandu different ana thoril pananum appdi namba expect pandrom. Ana different ana thoril pannom appdi nenaikkumbodhu appo nammaloada investments ayyo romba jaasthiya irukume ivlo investments aagume appdi solittu nammala nareya per yosippom. So andha maadhiri edhuvum வந்து யோசனை இல்லாம ஒரு தொழில ஒரு முறை நம்ம முதலீடு பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்டான இன்கம் ஒரு 40,000 ருபீஸ் 50,000 ருபீஸ் வந்து ரெகுலரா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு வாட்டி முதலீடு போட்டதுல இருந்து அப்படின்னா அந்த தொழிலை வந்து நிறைய பேர் செய்யணும் அப்படின்னு விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிசினஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நல்ல சக்சஸ்ஃபுல்லா நிறைய நபர்கள் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ், நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க அப்ராட்லயுமே இதுக்கான வரவேற்புன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்தா இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஷீப் ஹூல், அதாவது நமக்கு இந்த செம்மறின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த செம்மறி ஆட்டில் கறிக்காகியும் செம்மறி அப்படின்றது பயன்படுது நமக்கு. அது இல்லாமல் இந்த அதோடைய உள்ள மேலே இருக்க ஃபர்ரு ஸ்கின் கிடையாது. நான் சொல்கிறது ஸ்கின் அப்படின்றது அது நம்ம மீட் பர்பஸ்க்காக வந்து அது ஆடை வந்துட்டு நம்ம கறிக்காக பயன்படுத்தும் போது அந்த தோல் உரிச்சு எடுப்பாங்க இல்லைங்களா, அதுதான் ஸ்கின்னு. நான் சொல்கிறது வந்து ஸ்கின் இல்லை, ஆனால் இந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்கின் மாதிரி ஒரு போர்வை மாதிரி போத்தி இருக்கும். அந்த ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கின்னுக்கு மேலே இருக்க ஃபர்ரு அந்த உள்ளு தான் வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்குறாங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாலேருந்து 2000 ரூபா 2500 ரூபா வரைக்கும் கூட போகுது. ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ ஒரு ஆட்டுலேருந்தே எடுக்க முடியும் நம்மளால் வந்து அந்த ஃபர்ன்றாங்க. நம்ம எடுத்தோம்னா அகெயின் திருப்பி அது வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெஸ்ட்டு வில்லேஜ் பேஸ்ட் பிஸ்னஸாக நிறைய பேர் இந்த கிராமத்தில் மலைவாழ் மக்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இந்த தொழில் எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷீப் பிஸ்னஸ் நம்ம இந்தியாவில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஷீப்பை பொறுத்தளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவான பில்டிங் வேணும். நம்ம வந்து இது குளிர் தாங்காது மழை தாங்காது நம்ம வந்து சீக்கிரம் இறந்துரும் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து நமக்கு ஷீப்பில் கிடையாது. ஸோ அதனால் ஷீப்பை பொறுத்தளவுக்கு எக்ஸ்பென்சிவான பில்டிங் நம்ம கட்டியிருக்கணும் வீடு கட்டியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே போல் இதை வளர்க்குறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் இதை வளர்க்குறோம் அப்படின்னா இது குட்டி போடும் பார்த்தீங்களா ரேப்பிட்லி, அதாவது அப்படியே கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா 4 குட்டி போடுறது 3 குட்டி போடுறது அந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டிகள் வந்து மல்டிப்ளை ஆகிறது ரொம்ப அதிகம். ரொம்ப சீப்பு தான் இதோட மெயின்டெனன்ஸ் ஃபுட்டு எல்லாமே கொடுக்கறது. அது குட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஈல்டு நமக்கு கொடுக்கும். அதனாலையும் வந்து செம்மறியை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி விரும்புவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதோடைய உள் நமக்கு அதுக்கு எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த உள், அதுக்கப்புறம் அதோடைய மீட்டு, அதுக்கப்புறம் அதோடைய மென்யூர் அதாவது வந்து உரத்துக்காக பயன்படுற அதோட கழிவுகள். ஸோ இது மூணுத்துக்கும் கறிக்காகவும் பயன்படுது, நமக்கு உள்ளனுக்கு தைக்கக்கூடிய அந்த ஃபருக்காகவும் பயன்படுது, அதே போல் நமக்கு வந்து ஒரு மேன்யூராகவும் இது வந்து பயன்படுது. மூணு சோர்ஸ் ஆஃப் இன்கம் நம்மளால் ஷீப்லேருந்து கிடைக்கும்ன்றாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 56.8 மில்லியன் ஷீப்ஸ் வந்து 1997 லைவ் ஸ்டாக் சென்சஸ் வந்து எடுத்தப்ப இங்கே இந்தியாவில் மட்டுமே வந்து இவ்வளோ அளவுக்கான ஷீப்ஸ் வந்து லைஃப் ஸ்டாக்ஸ் இருக்கு. நமக்கு இந்தியாவே வந்து 6th ரேங்க்ல வந்து வேர்ல்ட்லயே பார்த்தீங்கன்னா 6th ரேங்க்ல நம்ம இருக்கோம் இந்த ஷீப் வளர்ப்பில். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறது இந்த ஷீப். ஷீப்பை பொறுத்தளவுக்கு உயிரோடு இருக்கு பார்த்தீங்கன்னா லைவ் ஷீப்பே நிறைய பேர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க மீட் பர்பஸ்க்காக, அவங்க ஊரில் வந்து மீட் பர்பஸ்க்காக அதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்கின் அதாவது நம்ம கறிக்காக பயன்படுத்துறதுக்கு தோலை உரிச்சு எடுத்துருவாங்க. அந்த ஸ்கின்னை வந்து லெதர்க்காகவும் லெதர் ப்ராடக்ட்ஸும் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் அனுப்புறாங்க. ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3500 ரூபா 4000 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து எக்ஸ்போர்ட்ல போகும். அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 1000 ஆடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 ஆடு வாங்கி அந்த 1000 ஆடு நமக்கு வந்துட்டு அப்படியே ஒரு 3 மாதம் 2 மாதம் குட்டியில் அதை வாங்குறாங்க அப்படின்னா ஷீப்பை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் 6 மாதம் 7 மாதம் தான் வளர்ப்பே, அதுக்கு மேலே வளர்ப்பு கிடையாது. ஒரு 3 மாதம் 4 மாதம் வளர்த்துட்டு அப்படியே அந்த 1000 ஆடை வந்து அப்படியே கைமாற்றி விட்டுறது 2 லட்சம் ரூபா 2.5 லட்சம் ரூபா. ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை போடுறாங்க ஒரு வாட்டி அப்படின்னா அவங்க குட்டிகள் இதெல்லாமே வாங்குறதுக்கான செலவு 30,000 ரூபா 40,000 ரூபா ரேஞ்சஸ் வரும். அதை வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு அவ்வளோதான். ஒரு 5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபா ப்ராஃபிட் அவங்களுக்கு. அகெயின் திருப்பி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு 4 மாதத்தில் திருப்பி எடுப்பாங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன் பேஸில் நிறைய பேர் இந்த ஷீப் ஃபார்மிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஷீப்பை பொறுத்தளவுக்கு
ஸ்டேட் ஷீப் அண்ட் உல் போர்ட்ஸ் அப்படி இருக்குது. இது எதுக்காகனா நமக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் எக்ஸ்போர்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படியெல்லாம் வந்து இந்த ஷீப்பையும் உள்ளேயும் வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், இது இதை பற்றியான இன்னும் டீட்டெயில்ஸாக தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன ப்ரீட்ஸில் வந்து எவ்வளோ அளவுக்கான உள் நம்மளால் வந்து எடுக்க முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா ப்ரீட்ஸுமே எல்லா ஊருங்கள்லையுமே வளரக்கூடிய ஆடுகள் கிடையாது. இந்த மாதிரி ஃபுல் ஃபர் உள்ளது அப்படிலாம் ஹிமாச்சல் அந்த மாதிரி இடத்துங்களில் தான் வளரக்கூடிய ஆடுகள் இருக்குது. நம்ம அந்த மாதிரி அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு இல்லாத அகேன்ஸ்டா ஒரு ஆடை கொண்டு வந்து இங்க வளர்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அது சிக் ஆகிறதுக்கோ இல்ல நிறைய முடி இந்த மாதிரி எல்லாம் வளராம அப்படியே வந்து நொஞ்சான் மாதிரி இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கான போர்டு அப்படின்னு இருக்கு தனியா, நமக்கு வந்து இதை எப்படி வளர்க்கறது, எந்தெந்த ஏரியால இதை வளர்த்த முடியும், எவ்வளவு ஃபர் நம்ம எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆவரேஜ் கால்குலேஷனும் ஆல்ரெடி வளர்த்த எல்லா இடத்துலயும் வளர்த்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சென்சஸ் அந்த ஸ்டேட்ஸ் இது எல்லாமே வந்து அவங்க கிட்ட இருக்கும். சோ அவங்க கிட்ட இருந்து நம்ம நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதாவது வந்து ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் இன் ஷீப் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஷீப் சென்ட்ரல் ஷீப் அண்ட் உல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், இந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எங்கே இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் உலுக்கு மட்டும் வளர்க்க போகிறீங்க, வெறும் வந்து அந்த உல் உலன் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, கறிக்காக அதை பயன்படுத்த போகிறது இல்லை அப்படின்னா அதுக்கான ஷீப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீட்ஸ் நிறைய இருக்குது. இல்லை நான் கறிக்கும் சேர்ந்து பயன்படுத்த போகிறேன், ஒன்ஸ் அதை எடுத்துகிட்ட பிறகு நம்ம அந்த ஷீப்லேருந்து உள்ள அதுக்கப்புறம் அது கறிக்கு நாங்கள் பயன்படுத்த போகிறோன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கான ஷீப்ஸ் தனியாக இருக்குது, அதை நீங்கள் பண்ணலாம். இல்லை பால் கறந்து அந்த மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோன்னா அந்த ஷீப் வேறு. ஸோ இந்த மாதிரி ஒன் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வளர்க்க போகிறீங்களோ அந்த பர்பஸ்க்குன்ட்டு தனியாக உங்களுக்கு வந்து ஷீப் இருக்குது. அதை அதோடைய ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன்றேன். ட்ரைனிங்ஸும் இங்கே வந்து நல்லாவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே போல் இந்த ரியரிங் ஷீப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து அப்படியே விட்டுருவாங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே முடி வளரட்டும் இந்த மாதிரி காடு போலன்னு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து வந்து உங்களுக்கு எடுப்பாங்களே. ஸோ அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு அடல்ட் ஷீப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1-300 வரைக்கும் உள் வந்து உங்களுக்கு ஈல்ட் பண்ணும், ரா உள் நான் சொல்கிறேன். அதே போல் லேம்பாக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 700 கிராம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரா உள் ஈல்ட் பண்ணும். நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 1000 ஆடு வாங்கி வச்சிருக்கிறோம், நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஷீப்பை நம்மளால் வளர்க்க முடியாது அப்படின்னும் போது உங்களுக்கு மேய்ச்சலுக்காக அனுப்பி விடுவாங்க, பர்சன்ஸ் கிட்ட விட்டு அந்த மேய்ச்சலுக்கான காசு அவங்க கொடுத்துருவாங்க. இப்படி மேய்ச்சல் நீங்கள் 2 டைம் மேய்ச்சல் காட்டி கொண்டு வரணும், ஃபுட்டு போட்டு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பைசா கொடுப்பாங்க. அப்படி இல்லை நம்மளே மெயின்டெனன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துக்குறோம் அப்படின்னா நம்ம இந்த முடி வந்து எடுக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ஆட்டுக்கு, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பைசா கொடுப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 ரூபீஸ் 2 ரூபா 2.5 ரூபா 3 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து கிலோவுக்கு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. முடி வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து உள்ள ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்குன்னு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் எப்படி இருக்கும்னா ஒரு ராவாக நீங்கள் வந்து ஒரு 1000 ஆடு வச்சுருக்கீங்க, அப்படியே வந்து உங்களோட பிளேஸில் வந்துட்டு அந்த 1000 ஆட்டுக்கும் வந்துட்டு அவங்க வந்து முடி ஃபுல்லாகவே வந்துட்டு ஷேவ் பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க அப்படின்னும் போது. ஸோ நார்மலாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ 1-300 கிட்ட வந்து ஒரு ஆட்டுக்கு உங்களுக்கு முடி வருது, ஒரு 1000 ஆடு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு 1300 கிட்ட வந்து கேஜி உங்களுக்கு வந்து முடி வந்து அதில் இருக்கும். ஸோ 65000 ரூபா உங்களுக்கு இன்கம். ஸோ அவங்க வந்து அதோடைய க்ரோத் எவ்வளோ இருக்கோ 6 மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை 9 மந்த்ஸ் ஒன்ஸோ 11 மந்த்ஸ் ஒன்ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபுல் உங்களோட ஆடோடது ஃபுல்லாகவே அப்படியே அவங்க உங்கள் பிளேஸ்லேயே வந்து ஃபுல்லாக ஷேவ் பண்ணி எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் போயிடுவாங்க. எதுவுமே ஆட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் ஆகாது, நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணவே வேண்டாம். ஸோ இப்படி இது ஒரு இன்கம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே ஃபைன் உள்ளா அதை வந்து உள்ளே வந்து நம்ம வந்து இப்போ எப்படி ஒரு காட்டனை வந்து ஃபேப்ரிக்காக மாற்றுறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்குது, ப்ளீச் பண்ணுறது, அது அந்த எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து வந்து உங்களுக்கு மிஷினரிஸ்லாம் இன்வால்வ் ஆகும். அந்த மாதிரி ஒரு உள்ளன் ஃபேக்ட்ரி மாதிரியே நான் பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதே உங்களுக்கு 1300 கிலோ உங்களுக்கு வருது, அது 1000 ஆட்லேருந்து 600 ரூபீஸ் ரேஞ்சஸ் வச்சிங்க அப்படின்னாலே 780000 ரூபா. இதை தான் வந்து உங்ககிட்ட ராவாக எடுத்துகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா உள்ள அவங்க பண்ணுவாங்க. அவங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு குவாலிட்டியாக சப்ளை பண்ணுன்னா உங்ககிட்டருந்து எடுத்துகிட்டு போகிற 50 ரூபா கிலோ உள்ள அந்த உள்ளே தான் அவங்க ப்ராசஸ் பண்ணி 600 ரூபா ரேஞ்சுக்கு விற்பாங்க. ஸோ நீங்களே அவங்களுக்கு பதில் ப்ராசஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரேட்டை வந்து ஏர்ன் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நான் சொல்ல வந்தது இந்த ஃபைன் உல் குவாலிட்டி தான், அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல லாபமாக கிடைக்கும். நார்மலாக ஒரு நீங்கள்
ஆயிரம் ஆடை வளர்க்குறீங்க, ஆயிரம் ஆடை வளர்த்து ஆயிரம் ஆட்டையும் வந்து அப்படியே வந்து நீங்கள் இதுக்கு உள்ளே எடுக்கிறதுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா 65,000 ரூபா தான் உங்களால் ஏர்னிங்கிறத பண்ண முடியும் இயர்லின்னு நீங்கள் கணக்கெடுத்துக்கிட்டாலே. ஆனால் இந்த மாதிரியான உள்ள ப்ராசஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணிங்கன்னா அரௌண்ட் 8 லேக்ஸ் வரைக்கும் உங்களால் இன்கம்ன்றதை ஏர்ன் பண்ண முடியும். அதே முடிகள் ஃபுல்லாகவே வந்து உள்ள மட்டும் எடுத்துகிட்டு ஆடுகள் உங்ககிட்ட தான் இருக்கும், அது மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட குட்டிகள் ஈல்டிங் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை பாதி நீங்கள் மீட் பர்பஸ்க்காகவும் சேல்ஸ் பண்ணலாம். ஸோ ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபா வரைக்கும் இன்கம் அப்படின்றதே இதில் ஏர்ன் பண்ண முடியுங்க. நார்மலாக பர் பேட்ச் ஸ்மால் குவான்டிட்டியில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னாலே ஒரு 50,000 ரூபா வரைக்கும் இந்தியாவில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரகம் எந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்டில் இருக்கும், நமக்கு வந்து அதிகமாக உள் வரக்கூடிய ஆடுகள் இங்கே வளர்க்க முடியுமா, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து வாங்க முடியும். எக்ஸ்போர்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இது அமௌண்ட் அப்படியே டபுளாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபைன் உள் அப்படின்றதுக்கு எப்பயுமே வேல்யூ ஜாஸ்திங்க. 600 ரூபா மினிமம் ரேட், 5,000 ரூபா வரைக்கும் இதோட ரேஞ்சஸ் வந்து போயிட்டுருக்கு. உள் எவ்வளோ ஃபைனாக இருக்குது, எந்த மாதிரியான கலர்ஸ் போட்டு நேச்சுரல் கலர்ஸ்ல இருக்கா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கோட்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த வெதர் ஜாக்கெட்ஸ் இது எல்லாமே உள்ளன்ஸ்ல செய்வாங்க. அந்த குளிர் வந்து அது நமக்கு தாங்கும்னு சொல்லிட்டு, அதனாலதான் இது நான் இனிஷியலே சொன்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மழை குளிர் வெயில் எல்லாத்துக்குமே தாங்கக்கூடியது இந்த ஷீப். அதனாலதான் அந்த ஃபரில் நம்ம உள்ளன் கோட்ஸ் ஜாக்கெட்ஸ் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெதர் ப்ரூஃபா நல்லாவே இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து பண்றாங்க எக்ஸ்போர்ட்ல. அதனாலதான் இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது அதிகம். ஸோ இதுக்கு தேவையான எல்லா டீடெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.